வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்து மதத்தில் லிங்கம் அல்லது சிவலிங்கம் அப்படிங்கிறது இறைவன் சிவபெருமான குறிப்பதாக அறியப்படுது. எல்லா கடவுளையும் விடவும் சக்தி வாய்ந்த கடவுளாக சிவபெருமான சிவலிங்க வடிவத்தில் நாம் வழிபடுறோம். அப்படிப்பட்ட சிவலிங்கத்தை பல வகையான விதங்களில் நாம் வழிபட்டு வரோம். இதில் முக்கியமானது மரகதத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அப்படின்னு சொல்லலாம். நவகிரகங்களில் இளவரசன் என அழைக்கப்படுவது புதன் பகவான். புதனுக்கு உரிய ரத்தினமாக மரகதத்தால் செய்யப்பட்ட சிவலிங்கத்தை நாம் வழிபாடு செய்வதால் நமக்கு கேட்ட வரம் தருவார் அப்படின்னு ஆன்மீக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி மிக உயர்ந்த இந்த மரகத லிங்கம் நம்ம தமிழகத்தில் எந்தெந்த கோவில்களில் இருக்குது, மரகத லிங்கத்தை பற்றிய பல சுவாரஸ்யமான அறியப்படாத தகவல் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மரகத கல்லை லிங்கமாக செய்து வழிபடலாம் அப்படின்னு புராணங்கள் வழியாகவே சொல்லப்பட்டிருக்கு. புதனுக்கு உரிய மரகதத்தை லிங்க வடிவில் நாம் வழிபடுவது ரொம்பவே சிறந்த பலனாக கொடுக்கும். மரகத லிங்கத்தை இந்திரன் வழிபட்டதா புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மரகத லிங்கத்தை வழிபட்டா தீராத வியாதிகள் குணமடையும் அப்படின்னு நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. நவகிரகங்களில் புதனுக்கு உரிய ரத்தினமாக மரகதம் கருதப்படுது. எனவே மரகத லிங்கத்தை வழிபடுவதன் மூலமாக கேட்ட வரத்தை கேட்ட உடனே பெற முடியும் அப்படின்னு சில ஆன்மீக நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறத பார்த்தோம். சில குறிப்பிட்ட ரத்தினங்களுக்கு ஆக்கர்ஷண சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் புதனுக்கு உரிய மரகதத்தை லிங்க வடிவில் வழிபடுவதன் மூலமாக கேட்ட வரத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. மரகத லிங்கத்தை வழிபட்டு வரதால் ஆரோக்கியம், கல்வி, பெரிய பதவி, அரசருக்கு அடுத்த பதவியை தரக்கூடிய யோகத்தை கூட பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தொழில் வியாபாரம் விருத்தி அடையும், உத்தியோகத்தில் நாம் நினைத்த உயரத்தை அடையவும் இந்த மரகத லிங்கத்தை வழிபட்டு வருவதால் நல்ல பலன்கள் கிடைக்குமா. இத்தனையும் தாண்டி நாம் மரகத லிங்கத்தை வணங்கி வர நம்மளுடைய சகல தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்த விடங்க தலங்கள் என்ன அப்படின்னா, இந்திரன் அளித்த ஏழு மரகத லிங்கம் அமைந்திருக்கிற திருக்கோவில்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சோழ சக்கரவர்த்தி முசுகுந்த அதாவது 12ஆம் நூற்றாண்டில் கடும் தவம் செய்து 7 மரகத லிங்கங்களை தேவர்களின் அரசனான இந்திரனிடமிருந்து பெற்றாங்களாம். இந்த விலைமதிக்க முடியாத மரகத லிங்கங்களை வேதாரண்யம், திருக்கோவிலை, திருக்கரவாசல், திருவாரூர், திருநள்ளாறு, நாகப்பட்டினம், திருவாயுமூர் ஆகிய 7 இடங்களில் மக்கள் வழிபாட்டிற்காக சிவாலயங்களில் அதாவது சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு திருக்கோவில்கள் எழுப்பியிருக்காங்க. முதலாவதா திரு இடை சுரம் அப்படின்னா என்ன? திரு இடை சுரம் அப்படிங்கிறது திருவடி சூளம் ஞானபுரீஸ்வரர் கோவில் செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய கிழக்கே திருப்போரூர் செல்லும் வழியில் சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் முன்பு இடை சுரம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சுயம்பு மரகத லிங்கத்துக்கு கற்பூர ஆரத்தி காட்டும்போது தீப ஒளியில் லிங்கத்தின் மீது பட்டு கண்ணாடி போல மின்னுவதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. புற்று உருவாக இருந்த இந்த சுவாமி மீது அம்பிகை பசுவாக வந்து பால் புழிந்த சிறப்பு வாய்ந்த ஆலயம் இந்த திரு இடைச்சுரம் அப்படின்னு சொல்லலாம். இதே போல சிறு கரும்பூர் காமாட்சி சமேத திரிபுராந்தக ஈஸ்வரி கோவில் வேலூர் மாவட்டம் காவிரிப்பாக்கம் சிறு கரும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய சுந்தர காமாட்சி சமேத திரிபுராந்தக ஈஸ்வரர் கோவில். இங்கே இருந்த மரகதலிங்கம் 1000 ஆண்டு பழமை வாய்ந்தது. இது அண்மையில் காணாமல் போனது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதே போல திருச்சி அருகே திரு இங்கோய் மலையில் அமைந்திருக்கக்கூடிய மரகதாசலீஸ்வரர் கோவில். மரகதாசலீஸ்வரர் என்ற பெயருக்கு ஏற்றாற் போல மரகத கல்லால் ஆன பச்சை நிறத்தில் பளபளப்பாக இங்கு லிங்கம் அமைஞ்சிருக்கும். அடுத்ததா நஞ்சுண்டீஸ்வரர் கோவில். கர்நாடகா மாநிலம் மைசூர் மாவட்டத்தில் நஞ்சுங்குட் இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் நஞ்சுண்டீஸ்வரர் கோவில். திப்பு சுல்தானின் பட்டத்து யானை குருடானது. அவரது அமைச்சருடைய ஆலோசனையின்படி 48 நாட்கள் விரதம் இருந்து நஞ்சுண்டீஸ்வரர் கோவிலில் சுவாமிக்கு தினமும் பூஜை செய்து வழிபட்டிருக்காங்க. இதனால் அந்த யானை இழந்த பார்வையை திரும்ப பெற்றதாம்.
அதனால் மகிழ்ச்சி அடைந்த மன்னர் திப்பு சுல்தான் இந்த கோவிலுக்கு மரகத லிங்கத்தை அன்பாக பரிசளித்து பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுது. அடுத்ததா உத்தரகோச மங்கை அருள்மிகு மங்களேஸ்வரர் சமேத மங்களநாதர் திருக்கோவில். இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கையில அமைந்திருக்க மங்களேஸ்வரர் சமேத மங்களநாத சுவாமி கோவில். இந்த கோவில் வளாகத்துல நடராஜருக்கு அப்படின்னு தனி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நடராஜர் சிலை முழுவதும் மிகவும் விலை உயர்ந்த பச்சை மரகத கல்லால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நடராஜருக்கு மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஆருத்ரா அபிஷேகத்தின் போது மட்டும் சந்தன காப்பு களையப்பட்டு அபிஷேகம் செய்து மீண்டும் சந்தன காப்பு செய்யப்படுது. அது மட்டும் இல்லாம கோவில்ல ஒரு மரகதலிங்கம் மேலும் ஸ்படிக லிங்கமும் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கும் தினமும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறது இன்னும் மேலான சிறப்பு. அடுத்ததாக சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் சுவாமி கோயில், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சிறுவாபுரியில் சிறுவாபுரி பாலசுப்பிரமணியர் சுவாமி கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய சுவாமி சுப்பிரமணியர் சுவாமி ஆதிமூலர் நவகிரகம் தவிர மற்ற சுவாமி சிலைகள் பச்சை கல்லினால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு கொடிமரத்துக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய மயில் சிலை கூட மரகத பச்சையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய தெற்கு மூலையில மரகதக்கல் சூரியனார் சிலை, அதற்கு நேர் எதிரில ராஜ கணபதியாக மரகத விநாயகர் அருள்பாலிக்கிறாரு. இப்படி மற்ற கோவில்களில் இல்லாத அளவிற்கு அதிக பச்சை கல்லினால் செய்யப்பட்ட பல சிலைகளை இந்த கோவிலில் பார்க்க முடியும். அடுத்ததா மரகதலிங்க அபிஷேக பலன்கள் என்ன அப்படின்னா, மரகதலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து அதனை அருந்தினா மிகச்சிறந்த மருத்துவ சக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல மரகதலிங்கத்தின் மேல் சாற்றப்படும் சந்தனத்தை பூசிக்கொள்வதால நல்ல மருத்துவ பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்குது. மரகதத்துக்கு அப்படின்னு பல சிறப்புகள் இருக்கு. பச்சை நிறம் கொண்ட மரகதம் ஒளிரும் தன்மை கொண்டிருக்கு. இதில் சிலிக்கான், அலுமினியம், மக்னீசியம் போன்ற ரசாயன கலவைகள் அடங்கியிருக்கு. இந்த கற்கள் மிக மென்மையானவை, எளிதில் நொறுங்கும் தன்மை உடையது அப்படின்னு சொல்லலாம். கண்ணாடி பாத்திரம் ஒன்றில் பாலை ஊற்றி அதில் மரகத கல்லை போட்டோம் அப்படின்னா பால் முழுவதும் பச்சை நிறமாக தோன்றும். நீர் நிறைந்த பாத்திரத்தில் இந்த மரகத கல்லை போட்டோம் அப்படின்னா நீர் முழுவதும் பச்சையாக மாறும். இப்படிப்பட்ட குணமுடைய கல், மிக விலை உயர்ந்த கல்லாக இந்த மரகத கற்கள் விளங்குது. மரகதலிங்கத்தை வழிபடுவதன் மூலமாக கேட்ட வரத்தை கேட்டவுடன் பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம். இவற்றை எல்லாம் விட முக்கியமான விஷயம், மரகதலிங்கத்தை வணங்குவதன் மூலமாக சகலவிதமான தோஷங்களில் இருந்தும் நிவர்த்தி பெற முடியும் அப்படின்னு குறிப்பிடத்தக்க விஷயமாக சொல்கிறாங்க. மரகதலிங்கங்கள் அரிய வகை மரகதலிங்கங்களாக இருக்குது. மாணிக்க லிங்கங்கள், கருநில லிங்கங்கள், கன புஷ்பரக லிங்கங்கள் என பல வகையான லிங்கங்கள் காணப்படுது. லிங்கங்கள் அப்படிங்கிறது நம்ம நாடு முழுவதும், ஏன் இந்த உலகம் முழுவதுமே கல்லில் ஆரம்பித்து பல வகையான பொருட்களால் நம்ம பார்த்துருக்குறோம். அதிலும் ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் ஒரே இடத்தில் குவிந்து கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இது போன்ற சிறிய வடிவிலான மரகத லிங்கத்திற்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிகவும் உயர்ந்த விலை மதிப்பு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாத அதிகப்படியான சக்தியை கொண்ட லிங்கம் எனவும் இந்த மரகத லிங்கங்கள் மதிப்பிடப்படுது. சிவலிங்கம் அப்படின்னு சொன்னாலே அந்த லிங்கத்திற்கு பல வகையான ஆராய்ச்சிகளும் பல வகையான அர்த்தங்களும் சொல்லலாம். இயற்கை சக்தியான இனவிருத்தியை குறிக்கக்கூடிய ஒரு சின்னமாகத்தான் சிவலிங்கம் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கருத்து பல பேராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிவனுடைய வடிவத்தை காட்டிலும் சிவன் லிங்கங்களை தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். எந்த கோவில்களாக இருந்தாலும் சிவலிங்கத்திற்கு தான் முதலில் அர்ச்சனையும் ஆராதனையும். அதுக்கு நாம் சிவனுடைய வடிவத்தை பார்ப்பது ரொம்பவே அரிது அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சிவலிங்கங்களை வீட்டில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயம். வீட்டில் வைத்து சிவலிங்கங்களை வணங்கும் போது அதிகப்படியான கவனங்கள் செலுத்தணும், ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேரும் மரகத லிங்கங்களை தங்களுடைய வீடுகள்லேயும் தொழில் ஸ்தாபனங்கள்லேயும் வச்சு வழிபடுவாங்க. அப்படி வழிபடும்போது பல வழிமுறைகளை கடைபிடித்து மட்டும்தான் இது போன்ற லிங்கங்களை வழிபடணும் அப்படிங்கிறது ஐதீகம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மரகதலிங்கம். மரகதலிங்கம் அப்படிங்கிறது என்ன? இந்த மரகதலிங்கங்கள் நம்ம தமிழகத்தில் எங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, மேலும் இதற்கான மதிப்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.